தீபாவளி முடிஞ்ச மறுநாள் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பாடுங்க உருளைக்கிழங்கு பொரியல் சொல்லலாம் உருளைக்கிழங்கு கிரேவின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையாக தேங்காய் பால் சேர்த்த உருளைக்கிழங்கு சோறு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி அம்மாவாசையா பக்கத்தில் எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து கறி குழம்போ மீன் குழம்போ வாச நடிச்சா என்ன சொல்லுவாங்க என்னடா இவங்க வீட்டில் நேற்று தான் கறி ஆக்குனாங்க இன்னைக்குமே வந்து கறிக்கொழம்பு வாசனை அடிக்குதுன்னு நினைப்பாங்க அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தங்க சூப்பராக இருந்ததுங்க ஒரு மண் சட்டியில் கடுகு மட்டும் போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் மற்றபடி எதுவுமே சேர்க்கிறதுல முடிஞ்சால் கொத்தமல்லித்தூள் சேர்த்துங்க கருவேப்பில் உப்பு கொஞ்சமாக தண்ணி நல்லா உருளைக்கிழங்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாமா வேறு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் அதே மண் சட்டியில் தான் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம வந்து வேறு ஏனத்தில் நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ அதே மண் சட்டியில் கொஞ்சமாக கடுகு பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு கருவேப்பில்லை சேர்த்து காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு அது கூட நல்லா கையளவுக்கு பூண்டு தட்டி போட்டுப்போம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் அது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல தக்காளி பழம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க தக்காளி பழம் சேர்க்காமல் செஞ்சுருந்தா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் சொல்கிறேன் வேணால் சேர்த்துங்க வேணான்னா விட்டுருங்க அதே மாதிரி அரைமுடி தேங்காவை நல்லா பால் எடுத்துப்போம் கெட்டி பால் எடுத்து அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சேர்த்து சூப்பராக உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை சுட சுட இருக்கும் நான் இன்றைக்கி புழுங்கல் பொன்னி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து பாஸ்மதி எடுத்துக்கலாம் இல்லை பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புழுங்கல் பொன்னி அரிசி உருளைக்கெழங்கு சோறு ரெடி ஆகிடுச்சி குட்டிங்க அந்த பிளாக்கி ப்ரௌனி மேலேயும் ப்ரௌனி சில்கி மிலையும் அழகாக முகத்தை வச்சுட்டு படுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே அப்படியே இன்னும் இருக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை வச்சு இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா நம்ம எடுத்து வச்சிருக்கலையே அதை அப்படியே மேலாக்க தூவி விட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லையா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்ம விட்டுவிடுவோங்க நல்லா இருக்குங்க எண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றுலனாலும் பரவாயில்ல நெய்யை கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொத்தமல்லி தலை தூவி விட்டு இன்றைக்கி முட்டை வேக போட்டு சாப்பிட போகிறோம் ஓரி அம்மாவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை சோறு தாங்க கொடுக்க போகிறோம் அது மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறாங்க இந்த குட்டிங்களுக்கெல்லாம் முட்டை வந்து கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்கா சரி ஒரு ஒரு முட்டை தானே போனால் போட்டோம் கொடுக்கலான்னு பார்த்தாலும் ஆனாலும் பயமாக இருக்குது ஏற்கனவே இதுங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா நம்ம வளர்க்குற வரைக்குமே பிள்ளைங்க மாதிரி நம்ம பெத்த பிள்ளைங்க மாதிரி வளர்த்து அதுங்களை ஆளாக்கி ஒரு ஒரு வீட்டில் கொடுத்துடணும் அது என்னுடைய கடமை இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சோறு சூப்பராக அப்படியே பொல பொலன்னு எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஆனால் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு முட்டை தேவைப்படுங்க எப்படின்னா பசங்கள் எல்லோரும் வந்து உட்காஞ்சிருவாங்களா நம்ம பெத்ததும் வந்துடும் நம்ம வளர்க்குறது ஒரு நாளும் வந்துடும் அப்போ ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் வாங்க சாப்பிடலாம்